வணக்கம். இன்று 10/3/2022 வியாழக்கிழமை நாளன்று அமலுக்கு வரும் 5 முக்கிய புதிய அறிவிப்புகள். இந்த அறிவிப்புகள் பற்றி நான் முழுமையான தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீ நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போது இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 5 மாநில பேரவைத் தேர்தல் இன்று வாக்கு எண்ணிக்கை. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகள் இன்று வியாழக்கிழமை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. அடுத்த அறிவிப்பு, இன்று முதல் அனைத்து ரயில்களிலும் முன்பதிவில்லா ரயில் பெட்டிகள். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள் உட்பட 192 விரைவு ரயில்களில் மீண்டும் முன்பதிவில்லா பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளதாக ரயில்வே வாரியம் அறிவித்துள்ளது. மார்ச் 10 முதல் சோதனை அடிப்படையில் சென்னையிலிருந்து செல்லும் குறிப்பிட்ட எக்ஸ்பிரஸ் ரயில்களில் இந்த முன்பதிவில்லா பெட்டிகள் இணைக்கப்படும். ஏப்ரல் 1 முதல் அனைத்து விரைவு ரயில்களிலும் முன்பதிவில்லா பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு, மாற்றுத்திறனாளிகள் சுயதொழில் செய்ய மானியத்துடன் வங்கிக் கடன். கிண்டியில் இன்று சிறப்பு முகாம். சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் சுயதொழில் மூலம் வாழ்க்கை மேம்பாடு அடைய சுயதொழில் வங்கிக் கடன் வழங்க பரிந்துரை முகாம் இன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை கிண்டியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான வாழ்க்கை மேம்பாட்டு சேவை மையத்தில் நடைபெற உள்ளது. அடுத்த அறிவிப்பு, நீட் தேர்வு எழுத வயது உச்சவரம்பு இல்லை. மருத்துவ ஆணையம் இளநிலை மருத்துவ படிப்புக்கு நீட் தேர்வு எழுதுவதற்கான வயது உச்சவரம்பு நீக்கப்பட்டுள்ளதாக தேசிய மருத்துவ ஆணையரகம் அறிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேர்வியின் பட்டியல் இன்று வெளியீடு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேர்வியின் பட்டியலை இன்று பிற்பகல் முதல் பதிவிறக்கம் செய்யலாம் என்றும், இதனை http://dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பதிவிறக்கம் செய்யலாம் என அரசு தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது.